தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக திகழ்ந்த செந்தில் தனது 68வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. காமெடி கிங் செந்திலோட ரியல் நேம் முனுசாமி. இவர் இதுவரைக்கும் 280 படங்களில் நடிச்சிருக்காரு. செந்தில் அப்படின்னு சொன்னால் யோசிக்கிற நாம கவுண்டமணி செந்தில் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இவங்களோட வாழைப்பழ காமெடி தான். நகைச்சுவை நடிகர் செந்தில் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் என்ற ஊருக்கு பக்கத்து ஊரான இளஞ்செம்பூரை சேர்ந்த ராமமூர்த்திக்கும் திருக்கம்மாளுக்கும் மகனாக பிறந்தாரு. இவர் கூட பிறந்தவங்க 6 பேர், அதுல செந்தில் 3வதா பிறந்தாரு. தன்னோட அப்பா திட்டிய காரணத்தால 12 வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு செந்தில். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே புரியாம இருந்த செந்தில் முதல்ல ஒரு எண்ணெய் ஆட்டுற மில்லுலையும் டாஸ்மாக் கடையிலையும் தன் வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்தாரு. வீட்டை விட்டு வெளில வந்த எல்லாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கபலமா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம செந்திலுக்கும் பக்கபலமா இருந்ததே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட ஊக்கத்தால செந்தில் ஒரு நாடகத்துல நடித்து தன்னோட திறமையை வெளியே கொண்டு வந்தாரு. சினிமா துறையில காலடி தடத்தை பதிக்க அவர் எடுத்து வச்ச முத அடி இந்த நாடகத்துறை தான். அதன் பிறகு சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்ச செந்தில் 1983 வெளியான மலையூர் மம்பட்டியான் படம் மூலமா திரை உலகத்தையும் மக்களையும் தன்னோட நகைச்சுவையால கவர்ந்தாரு. அதை தொடர்ந்து பல படங்கள் வாய்ப்பும் குவிய ஆரம்பிச்சது செந்திலுக்கு. காமெடி காம்பினேஷன்னா கவுண்டமணி செந்தில் தான். இவங்க ரெண்டு பேரும் இல்லாம எந்த படமுமே இல்லை. 80s 90s 2K எல்லாரும் கவுண்டமணி செந்தில் காம்போவை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. கரகாட்டக்காரன், முத்து, படையப்பா, ஜென்டில்மேன், ஜீன்ஸ், யஜமான், அருணாச்சலம், ஜெய்ஹிந்த், நாட்டாமை, முறைமாமன்னு இவரோட எல்லா படமும் ஹிட் ஆச்சு. ஹீரோக்காக படம் பார்க்குற காலம் போய் செந்தில் கவுண்டமணி காமெடிக்காக படம் பார்த்தவங்க ஏகப்பட்ட பேர். தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்குனாரு செந்தில். இப்பெல்லாம் சின்ன பசங்கள் ஆரம்பிச்சு டீனேஜ் வரைக்கும் போகோ, சுட்டி டிவி, சின்சன், ஜாக்கி ஜான் கார்ட்டூனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் செந்தில் கவுண்டமணி காமெடி தான் டீனேஜில் இருந்து ஓல்டேஜ் வரைக்கும் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் ராமர் வனவாசனம் முடிஞ்சு வீடு திரும்பின மாதிரி செந்திலும் தன்னோட சொந்த ஊருக்கு வந்தார். அவரோட பெற்றோர்களோ அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. 1984 கலைச்செல்வி என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு செந்தில். இவங்களுக்கு மணிகண்ட பிரபு, ஹேமச்சந்திர பிரபுன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. தன்னோட நகைச்சுவையால் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற நகைச்சுவை மன்னன் செந்தில் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.